இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம சீட்ஸ்லேருந்து க்ரோ பண்ணலாம். இதுக்கு மண்கலைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெல் ட்ரெயின் சாயில், தண்ணி வந்து தேங்கியிருக்காத மாதிரி இருக்கணும். நம்ம வேப்பம் புண்ணாக்கு, நீம் கேக் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவு டங் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மண் நல்லா லூஸாக இருக்கணும், லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வறட்சி தாங்கி இந்த செடி வந்து வளரும். நல்ல ஒரு ட்ரவுட் டால்டன் பிளான்ட் தான் இது. இந்த விதைகள் வந்து நம்ம நர்சரியில் கிடைக்கும், நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். குறைஞ்சது ஒரு இன்ச் நம்ம வந்து உள்ளே நம்ம இந்த சீட்ஸ் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சாயிலால் நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்க்கு நம்ம வந்து ஒரு 10 ஒரு 15 சென்டிமீட்டர், 10-15 சென்டிமீட்டர்ஸ் இடைவெளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் இருக்கு தான் நல்லது. நம்ம பிளான்ட்ஸ் வளர்ந்ததுக்கப்புறமா வீக்காக இருக்க பிளான்ட்டெல்லாம் நம்ம வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து ஜெர்மினேட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஜெர்மினேட் ஆகியிருக்கு. நம்ம வந்து க்ரோ பேக் இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுனாலே நம்ம க்ரோ பண்ணலாம். ஒரு க்ரோ பேக்கில் நம்ம ஒரு 2 செடி கூட வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வீக்காக இருக்க பிளான்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே இதுலேருந்து ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 25 நாளில் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வந்துடும். ஒரு 30 டேஸில் நம்மளால் வந்து சின்னதாக நம்ம பிஞ்செல்லாம் பார்க்கலாம். ஒரு 45 டேஸில் நம்மளால் காய் வந்து எடுத்துக்க முடியும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு செடியில் நம்ம ஒரு 5 வந்து எடுக்கலாம். 4-5 வரைக்கும் நம்ம காய் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 9-10 டேஸ் அந்த ஒரு இடைவெளி வந்து இருக்கணும். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது உரம் நம்ம கண்டிப்பாக 15 டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம். காவு டங்க் இருந்தால் கொடுங்க. மீன் அமிலம், பஞ்சகாவியா, எது வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை மண்ணை நல்லா லூஸாக்கி விட்டுடணும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஒரு 2 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்குமே வளரும். வளரும் போது அது சாய்ந்துடும். அதுக்காக நம்ம அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு குச்சி நம்ம வச்சிடணும். அதில் அந்த செடியை நம்ம லைட்டாக கட்டி கூட விட்டுடலாம். இல்லைனா சாஞ்ச மாதிரி ஆகிடும். கொத்து கொத்தாக இதில் நல்ல காய்கள் இருக்கும். பூச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருப்பு குட்டியான பூச்சி இருக்குது. இது வந்துருச்சுன்னா பூவும் வராது, அதுலேருந்து காயும் வந்து இருக்காது. இருந்த பூவுமே உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பூச்சிலாம் வரும்போது நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். இல்லைனா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த சொல்யூஷன் வந்து நம்ம பண்ணணும். அது மட்டும்தான். ஒன்ஸ் அந்த பூச்சி வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் செடி வந்து பார்க்க ரொம்ப டல் ஆகிடும். அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் புது இலைகள் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். நம்ம மாடியில் டெரஸ் கார்டன்லேயும் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக சாயிலில் நம்ம வைக்கலாம். அதிகமான காய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.